இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஜா செடிகள் வரும் இலைப்புள்ளி நோய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இலைப்புள்ளி நோய்ங்கிறது கருப்பு நிற புள்ளிகள் இலையில் தோன்றும், அப்புறம் அந்த இலையும் எல்லோ கலரில் மாறிடும். இதுதான் இலைப்புள்ளி நோயின்னு சொல்கிறாங்க. இந்த இலைப்புள்ளி நோய் ஒரு செடியை தாக்குச்சுன்னா அந்த செடியோட வளர்ச்சி முழுவதும் தடுக்கப்பட்டு பூக்கள் எதுவுமே பூக்காது. இந்த இலைப்புள்ளி நோய் பொதுவாக மழை மற்றும் குளிர்காலங்களில் தான் வரும். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு ரோஜா செடியில் இந்த இலைப்புள்ளி நோய் வந்திருக்கு. பாருங்கள், இதுதான் அந்த பிளாக் கலர் டாட்ஸ். இந்த பிளாக் கலர் டாட்ஸ் ஒரு லீஃபில் வந்துச்சுன்னா செடி முழுவதும் பரவிடும். அப்புறம் அந்த செடியிலிருந்து பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும். இந்த இலைப்புள்ளி நோயை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இலைப்புள்ளி நோய் இருக்கிற இலையை அந்த ரோஜா செடியிலேருந்து பறித்து எடுத்துடணும். பறித்த இலையை அதே தொட்டியில் போடக்கூடாது. அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணில் போட்டால் அதிலிருந்து இலைப்புள்ளி நோய் செடிக்கும் பரவ ஆரம்பிக்கும். பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த ரோஜா செடி முழுவதும் இலைப்புள்ளி நோய் இருக்குது. அதனால் இலைகள் முழுவதையும் பறிக்க போகிறேன். இலைகள் முழுவதையும் பறிக்கிறதுனால செடி வளராதுன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்ச நாள் ஆனதுமே செடி நல்லா தளித்து வளர ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டில் உள்ள ரெண்டு செடிகள்லேயும் இலைப்புள்ளி நோய் இருக்கிறதுனால நான் வந்து இலைகளை வந்து எல்லாத்தையும் பறித்து எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த செடி ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இலைப்புள்ளி நோயால் தாக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த ரோஜா செடியில் உள்ள எல்லா இலைகளையும் நான் பறிக்க போகிறேன். இப்போ எல்லா இலைகளையும் நீக்கியாச்சு. அப்புறம் வேப்பெண்ணெயை டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. இனி செடி நல்லா வளர்ந்து வரும், பூக்களும் நிறைய பூக்கும். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே தமிழ்நாடு.com என்ற வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.